ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலக்கரசிகள் உலகம். ஹெல்த்தியான ஒரு லட்டு வெரைட்டி பார்க்க போறோம், வேர்க்கடலை லட்டு. இது வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுற அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். பண்டிகை காலங்கள்ல கூட நீங்க நம்ம நார்மல் பூந்தி லட்டு, ரவா லட்டுக்கு பதிலா இந்த மாதிரி ஹெல்த்தியா இந்த மாதிரி லட்டு கூட நம்ம செய்து நம்ம சாப்பிடலாம். இன்னைக்கு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேர்க்கடலை லட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். நீங்க எந்த வெரைட்டியான அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு கடாயில போட்டு நல்லா வறுத்துக்கலாம். செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து நம்ம கையில எடுத்து நம்ம கிரஷ் பண்ணும்போது நல்லா அது பொடிஞ்சு வரணும். அந்த மாதிரி கிறிஸ்பியா வறுத்தா போதும். இப்ப இது கூட முக்கால் கப் அளவு வேர்க்கடலை ஆட் பண்ணிருக்கேன். நான் வந்து வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்றேன். நீங்க வந்து பச்சை வேர்க்கடலை வச்சிருந்தீங்கன்னா அதை தனியா வறுத்துட்டு இதுல ஆட் பண்ணிக்கோங்க. அவல் வந்து நல்லா வறுத்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேர்க்கடலையை ஆட் பண்ணிடணும். இப்ப இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டுட்டு அது கூட ஒரு ரெண்டு ஏலக்காவோட விதைகளை நான் ஆட் பண்ணி நல்லா அரைச்சுக்கிறேன். அரைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப சூடு ஏறுற மாதிரி அரைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வேர்க்கடலையில உள்ள எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அதனால நீங்க கொஞ்ச நேரம் விட்டு விட்டு அரைக்கலாம். அப்படி இல்லை, நீங்க ஒரே இதுவா அரைச்சிட்டீங்க, கன்சிஸ்டன்சி வந்து பவுடர் மாதிரி வரல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க லாஸ்ட் நம்ம நெய் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அப்ப வந்து நீங்க கொஞ்சம் கம்மியா விட்டு நீங்க மிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் அதை சொல்றேன் பின்னாடி. இப்ப வேர்க்கடலை அவல் ஏலக்காய் மூணுத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்ப இதுல ஒரு கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் அளவு சர்க்கரை வந்து கரெக்டா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கூட கொஞ்சம் ஜாஸ்தியா ஆட் பண்ணிக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்றேன். நீங்க வெல்லம் இல்ல நாட்டு சர்க்கரை எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதை பவுடர் பண்ணியாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். மாத்திட்டு நான் ஒரு கரண்டியில 2 டேபிள்ஸ்பூன் நெய் நல்லா உருக்கிக்கிறேன். இப்ப இது நல்லா உருகின பிறகு தேவைப்பட்டா நீங்க நட்ஸ் ஆட் பண்ணி பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணி நான் அது அந்த மிக்சரோட மிக்ஸ் பண்ண போறேன். நீங்க இல்ல பிளெயினா கூட நீங்க பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்ப உங்களுக்கு அந்த மிக்சியில அரைச்சிங்க பாத்தீங்களா, அது வந்து கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியா எண்ணெய் அதுல இருந்து ஊறி இருக்கு, வேர்க்கடல இருந்து ஊறி இருக்கு அப்படின்னா நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நீங்க கிளறுங்க. இப்ப வந்து நான் மொத்தமா ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டா பவுடர் ஃபார்ம்ல கிடைச்சது. அதனால அதே போல ஒருவேளை ரொம்ப நெய் ஆயிடுச்சு, ரொம்ப எண்ணெயா இருக்கு அப்படின்னு நீங்க லூஸா இருக்கு மாவு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேர்க்கடலைய வந்து நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப கரெக்ட் ஆயிடும் கன்சிஸ்டன்சி. நம்ம பிடிக்கும் போது அந்த லட்டு அப்படியே கையில அப்படியே அதாவது பொடிஞ்சு போகாம இல்ல குழையாம அப்படியே ஸ்டிஃபா இருக்கணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவு இருக்கணும். இதுல நான் வந்து ஒரு பாதாம் பருப்பையும் அது மேல வச்சு நான் வந்து உருட்டுறேன். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, சூப்பரா நம்ம லட்டு உருட்டியாச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம அதே மாதிரி லட்டு மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்பொழுது நம்முடைய சுவையான வேர்க்கடலை லட்டு, கிரவுண்ட் நட் லட்டு சூப்பரா சுவையா ஹெல்த்தியா ரெடியா இருக்கு. வாங்க சுவைக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி ஹோம் மேக்கிங். பாய்.